முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பிகே நின்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். ஐபிசி தமிழர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மார்கழி 28 ஜனவரி 13 திங்கட்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய தடைகள் விலகப் பெறுவீர்கள். அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் திட்டமிடலாம், செய்யலாம். கல்வியிலே தடை, உத்தியோகத்திலே தடை, சுயதொழில் வியாபாரத்திலே தடை, இதை தாண்டி திருமண தடை, புத்திர பேறு தடை, நோய் இருக்கிறது அதை குணப்படுத்த வேண்டும், வைத்தியம் செய்து கொள்வதற்கு தடை, இப்படி எந்த ஒரு தடை இருந்தாலும் அதை விலக்குவதற்குண்டான முயற்சியை நம்பிக்கையோடு செய்யும்போது தடை விலகும், காரியம் கைகூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமாள். ரிஷபராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளுக்கு முயற்சி செய்யலாம். அதே போல் அரசாங்க உதவி ஆதரவு பெறுவதற்குண்டான முயற்சியை செய்யலாம். சுயதொழில் தொடங்குவது, வெளிநாடு செல்வது, இது சம்பந்தமாக அரசாங்க ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுமதி உத்தரவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பெற்றோர் மீது அக்கறை எடுத்துக்கொள்வது, குறிப்பாக தந்தை இடத்திலே அமர்ந்து பேசுவது, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், அவருடைய தேவை என்ன, ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது, மனநலம் எப்படி இருக்கிறது என்பதற்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குவது நல்லது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர். மிதுன ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் சமயோசிதமாக நடந்து கொள்வீர்கள், சூழ்நிலைக்கு தகுந்தவாறு செயல்பட்டு பலனை அடைவீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியம் ஒன்று இன்றைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஆதாயம் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அதுவும் கூட சாத்தியம். அதே போல் உடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமையாக இருப்பது, உடன் பிறந்தவர் மூலமாக உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கப் பெறுவது, இப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர். கடகராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய பேச்சாற்றலை கொண்டு பிழைத்து கொள்வீர்கள். பிறருக்கு தகுந்தவாறு பேசுவது, அதே போல் சிறிது சிறிதாக ஒரு விஷயத்தை பிறருக்கு புரிய வைப்பது, இப்படிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் திறமைசாலியாக இருப்பீர்கள். அதாவது ஒருவருக்கு நன்றாக படிக்க தெரியும், ஆனால் பிறருக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. அதே போல் ஒருவர் சிறந்த பேச்சாளராக இருப்பார் அந்த துறையில், ஆனால் பிறரிடத்திலே பேசி காரியம் சாதிக்க தெரியாது, பிறரை ஊக்கப்படுத்த தெரியாது, இப்படி இருக்கும். ஆனால் இன்றைக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பிறரிடத்திலே எப்படி பேசி காரியம் சாதித்து கொள்ள வேண்டும், நற்பெயர் பெற வேண்டும், பிறரை எப்படி ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற விஷயமானது எளிதிலே வரக்கூடிய விஷயமாக இருக்கும், அது பலன் தரும். என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். சிம்மராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள், சொந்த காலில் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களை தயார்படுத்தி கொள்வீர்கள். உங்களை சார்ந்து பிறர் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் கூட அவர்களை சொந்த காலில் நிற்க வைப்பதற்குண்டான முயற்சிகளையும் செய்வீர்கள். பொதுவாக ஒருவர் தான் வளர வேண்டும் என்று நினைப்பார், முயற்சிக்கும் போது நடக்கும், தன்னுடன் இருக்கக்கூடியவர்களையும் வளர்த்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும், அதற்குண்டான முயற்சிகளையும் செய்வீர்கள், பலனையும் பெறுவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய வருமானத்தை பெருக்குவீர்கள், செய்ய வேண்டிய செலவுகளையும் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய செலவுகளுக்கு பிறரிடத்திலே கடன் வாங்காமல் நீங்களாகவே பொருள் ஈட்டி செலவுகளை செய்வீர்கள், அல்லது நீங்கள் ஈட்டிய பொருளிலிருந்து செலவு செய்துவிட்டு பிறகு அந்த சேமிப்பை தொடங்குவீர்கள். இப்படியாக இன்றைக்கு வரவு செலவு இரண்டும் சரியாக இருக்கும், செய்ய வேண்டிய நல்ல செலவு ஒன்றை, நல்ல கடமை ஒன்றை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். துளாராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து அதற்குண்டான தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்ப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நபரை பார்ப்பது அரிதாக இருக்கும். ஒருவேளை நமக்கு பிரச்சனை இல்லாவிட்டாலும் கூட நம்முடைய குடும்பத்தாருக்கு இருக்கும். அப்படி இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய கவலை தரக்கூடிய விஷயம் என்ன, அதற்குண்டான தேர்வு என்ன, இதை பற்றி சிந்திக்கலாம். நல்ல உபாயம் தெரிய வரும். அதை செய்யும்போது நற்பலன் உண்டாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார். விருச்சகராசி என்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய உத்தியோக ரீதியாக உயர்வை எதிர்பார்க்கலாம். அதே போல் பிறரிடத்திலே பாராட்டு பெறுவது, பரிசு பெறுவது, இப்படிப்பட்ட விஷயம் சாதகமாக இருக்கிறது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். தனித்திறமை, அது கலை சார்ந்ததாக இருக்கலாம், விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், கல்வியிலேயே கூட பிறரால் ஆகாததாக இருக்கலாம், உத்தியோகம் செய்யும் போதும் கூட அந்த செயலை புதிய முறையிலே செய்வது, விரைவாக செய்வது, இப்படிப்பட்டதாக இருக்கலாம். அது பிறருக்கு தெரிய வரும். அது உங்களுக்கு பாராட்டை பெற்றுத்தரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் ஆரம்பத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து பிறகு உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும். அல்லது முதலிலே தடை தாமதம் ஏற்பட்டாலும் கூட பொருட்படுத்தாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும்போது, உழைக்கும்போது, படிக்கும்போது அது உங்களுக்கு பலனை தரும். அதனால் ஒரு சில தடைகளையோ, ஆரம்பத்தில் வரக்கூடிய இடையூறுகளையோ, தாமதங்களையோ பார்த்து நீங்கள் பின்னடைவுக்கு வந்துவிடாமல், முடிவை மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து நம்பிக்கையோடு நற்காரியத்தை செய்யும்போது பலன் கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. மகர ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய சக்தி என்ன என்பதை தெரிந்து அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டும். அகலக்கால் வைக்காதே என்பார்களே, அதை நினைவில் கொண்டால் போதுமானது. என்ன முடியுமோ தெரியுமோ, அல்லது இன்னும் கொஞ்சம் பாடுபட்டால், முயற்சி செய்தால் எவ்வளவு தூரத்தை அடைய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டும். கற்பனை கோட்டை கட்டுவது, உயர்வு மனப்பான்மை, எல்லாமே முடியும் என்று நினைப்பது, இதை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர். கும்பராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உங்களுடைய எதிர்பார்ப்பு ஈடேறும். பிறரும் கூட நீங்கள் எதிர்பார்க்கும்படி நடந்து கொள்வார்கள். தேவையான ஒத்துழைப்பு, உதவி கிடைக்கப்பெறும். போட்டிகள் இருந்தாலும் கூட வெற்றி பெறுவது சாத்தியமாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான். மீனராசி அன்பர்களே, கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்குவது, அதே போல அறிவுபூர்வமாக செயல்படுவது, பிறரால் ஆகாத பணியை முடியும் என்று நம்பிக்கையோடு செய்ய தொடங்கி செய்து முடிப்பது, பிறருக்கு சொல்லித் தருவது, பிறருக்கு முன்மாதிரியாக விளங்குவது, இது இன்றைக்கு சாத்தியம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இந்நாள் அனைவருக்கும் வளர்ச்சி தரக்கூடிய வளமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.